எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஐசரி வேலன். அந்த எம்ஜிஆருடைய குணத்தை அப்படியே வச்சிருக்கவர் தான் ஐசரி கணேஷ், ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்கள் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐசரி கணேஷுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக வரும். அப்புறம் விஜய் சேது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதுனேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செல்ல கூட இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு எழுதுனேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே அவர் பிஏ கிட்ட 1 லாக் ஆன்லைன் அனுப்பி வச்சுருக்கான்னு, 1 லாக் அனுப்பி வச்சேன். அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு, பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி இது சரியான நன்றி, அதுவும் என் ஐசரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் அடுத்ததாக நாங்கள் எங்கள் மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அன்போடு அவர் வந்து பேசுவார், ஆனால் வந்து பேசும்போது அதிரடியாக இருக்கும் சில சமயங்கள். இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைனா நன்றி வணக்கம்னு உட்காந்துடணும், சில வார்த்தைகள் அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியுமானா? என்னால் முடியாது, பெரும்பாலும் உட்காரதில்ல. ஆனால் இது என்னுடைய சொந்த கம்பெனி ஐசரி கணேஷ். ஒரு பல்கலைக்கழக வேந்தரா, மருத்துவக் கல்லூரியுடைய அதிபரா, இன்ஜினியரிங் காலேஜுடைய அதிபரா, வள்ளல் தன்மையில் சிறந்தவரா, நாம் தெரியும் எல்லாருக்கும். அவன் அப்பா ஐசரி கதிர்வேலன் என்கிற ஐசரி வேலன், அவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐசரி கணேஷ் பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஐசரி கணேஷ் பிறக்கிறதுக்கு முன்னால 15-20 வருஷமா அவனும் நானும் நட்பாகி உறவாகி உயிரானோம், ரெண்டு பேரும் உயிர். இப்போ இவரு அப்பா என்னெல்லாம் நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு நர்சரியா ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டே ஸ்கூல் ஆரம்பிச்சு கூடுறா என்கிட்ட, சரி வாடா பார்க்கலாம். கணேஷ் 14 வயசு கூட வர்றான். அப்புறம் அந்த இடம் பார்க்கும்போது எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அவங்க அப்பாவுக்கு. ஆர்கே நகரில் எம்ஜிஆர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றாரு. அப்போ எம்எல்ஏ ஆகி அறநிலைத்துறையுடைய துணை அமைச்சராக வந்து ஸ்கூலை மறந்துட்டார். ஆனால் ஐசரி கணேஷ் மறக்கல. அவங்க அப்பா நர்சரி ஸ்கூல் தான் என்கிட்ட கேட்டார், ஏன்னா நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை மைண்டில் வச்சு இன்னைக்கு பெரிய ஆலமரம், குறைய ஒரு 12,000-15,000 பேர் ஒர்க் பண்ணி அங்கே வாழறாங்க. அது மட்டும் இல்லை, உறவுகள் மட்டுமல்ல, நட்புகளில் கூட அவர் செய்கிற உதவிகள் இருக்கு பாருங்க. எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஐசரி வேலன். அந்த எம்ஜிஆருடைய குணத்தை அப்படியே வச்சிருக்கவர் தான் ஐசரி கணேஷ். தெரிஞ்சு செய்யறது கொஞ்சம், தெரியாம செய்யற தன்மைகள் தான். நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க அப்பாவுடைய கனவுகளை நனவாக்குறாருன்னு. அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், சத்யராஜ் சாருக்கு தெரியும் அப்பா பழக்கம், அவரோட ரஜினிகாந்துடைய மாங்குடி மைனர், ரஜினி வில்லன், அதில் ஐசரி கணேஷ் காமெடியன், மெயின் காமெடியன். ஊர்காவலன் அப்படி பலம். கடைசி அவர் பட தயாரிப்பாளர் ஐட்டர் ஐசரி வேலன். காணலுக்கு கரையது நான் நன்றி சொல்வேன், ரெண்டு படம் ப்ரொடியூசர் அவர். அப்போ அவர் எம்எல்ஏ, எம்எல்ஏ இருக்கும் போதே ரெண்டு படம் எடுத்தார். ஆக அதை தொடர்ந்து அப்பா தொட்ட பணியை தொடர்ந்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்துகிறார். பல வெற்றி படங்கள் தயாரித்தார். கோமாளிகள் பியூட்டிஃபுல் வெற்றி, எல்கேஜி, நம்முடைய ஆர்ஜே பாலாஜியோட என் மகன் கேஆர் பிரபுவுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அந்த எல்கேஜி படம் பெரிய சக்ஸஸ். ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்களும் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐசரி கணேஷுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக வரும். கோகுல் டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர். என் அன்பிற்குரிய
விஜய் சேதுபதி இந்த இடத்துல தான் நான் நன்றி சொல்லணும். நான் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கேன். இப்போ விநியோகஸ்தர்கள் இல்லையா, ப்ரொடியூசரை நல்லா இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலரை விட நிறைய ப்ரொடியூசர் நல்லா இல்லை, விநியோகஸ்தர்கள் நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் 2.5 லட்சம் 3 லட்சம் தான் என்எஸ்சி, நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு எம்ஜிஆர் படமே 3 லட்சம் 4 லட்சம் என்எஸ்சி 3 ஏரியா. ஆனால் இப்போ அது 30 கோடி 40 கோடி 100 கோடின்னு போகுது. அதனால் இப்போ எங்கள் விநியோகஸ்தர்களை வயசாகிடுச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க, படங்கள் வாங்க முடியல, மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க. அது சொல்கிறத எனக்கு ஒன்றும் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐசரி கணேஷ் வந்தார் நான் பதவியேற்பு விழாவுக்கு. அப்போ சொன்னேன், மாப்பிள்ளை ரொம்ப சிரமத்தை இருக்கு, சங்கம் ஏதாவது உதவி பண்ணால் மாமா பண்ணும், இல்லை நீ ஏதாவது பண்ணல சொல்லுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்க. அப்போவே 5 லட்சம் சங்கத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செல்ல கூட இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு எழுதினேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே ஒரு பிஏ கிட்ட 1 லாக் ஆன்லைன் அனுப்பி வச்சுருக்கான்னு, ஒரு 1 லாக் அனுப்பி வச்சேன். அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு, பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி இது சரியான நன்றி, அதுவும் என் ஐஸ்வரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய வெற்றியை வேல்ஸ் இன்டர்நேஷனல் வேல்ஸ், நான் இன்னொன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புது பேரில், கடவுள் பேரில், ஜென்ரலாக ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் என் ஐசரி கணேஷ் மட்டும் அப்பாவை எதுலையுமே விடுறதில்லை. அவன் பேர் கதிர்வேல், அவன் பேர் கதிர்வேல். ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும் போது யூ போ ஐ சரி, நான் சரி என்பதை ஐ சரி யூ போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவான். அப்போ டனால் தங்கவேல் அதுக்கு தலைமை தாங்கினார். அவர் குலுங்கி குலுங்கி சிரித்து மேடை ஏறும்போது, இந்த தம்பி இனி கதிர் வேலை இல்லை ஐசரி வேலைன்னு டனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலைன்னு வச்சார். அந்த பேரை ஐசரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்போ ஐசரி சர்வேஸ்வரர்னு அவன் பேரனுக்கு ஐசரி சர்வேஸ்வரர். அந்த ஐசரி என்பது தொடர்ந்து இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று, இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் 1000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேல் நிறுவனம் தொடர வேண்டும் என வாழ்த்து, என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய ஐசரி வேலனின் மகன் நீடு ஊழி வாழ்க, வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் நீடு ஊழி வாழ்க. வணக்கம், நன்றி.